சொன்னார் என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம் அடப்போரா ஒரு மூடன் கதை சொன்னார் என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம் அடப்போரா ஒரு மூடன் கதை சொன்னார் என் கதை அதுதான். காதலில் தொழிட்டதால் போல் இருக்கிறது. பெண்ணை படைக்காதே பிரம்மனே பாவமாங்களே பரிதாபம் நாங்களே. பெண்ணை படைக்காதே பெண்ணை படைக்காதே பெண்ணை படைக்காதே பிரம்மனே பாவமாங்களே பரிதாபம் நாங்களே. இந்த கல்லை உடைத்தாலும் நீ வரும் பாலை வணங்களோ அழகான பெண்களே. கல்லை உடைத்தாலும் கல்லை உடைத்தாலும் கல்லை உடைத்தாலும் நீ வரும் பாலை வணங்களோ அழகான பெண்களே. காட்டுல போய் ஆளுநர் சொன்ன பறவை எல்லாம் வெட்ட போறோம். ஆனா நாங்க காவலுக்கு போறோம். நான் வந்துட்டேன். இன்னொரு தோழி பொண்ணை பத்து விஷயத்த சொல்லணும். அம்மா பத்து விஷயத்த சொல்லணும். இத்தனை பேரே நான் தான் பாக்கணும். அது முந்தி என் மனசுல உள்ள ஆசையெல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நல்லா சொல்லவா? அப்புறம் மாமா என் மனசுல உள்ள அதான் நான் சொல்ல போறேன். மாமா உன் மனசுல உள்ள போறத சொல்ல போறியா? யார பத்தி என்ன சொல்ல போற? என் மனசுல உள்ளவங்க பத்தி. நான் ஒரு ஆளையா ரெண்டு ஆளையா விரும்புறேன்? ஏழு பேரே நான் விரும்புறேன். அடி பாவி, உன்னை நம்பிதானே வந்து நீ இப்படி ஏழு பேத்துல போற? ஏழு பேர்ல நீ ஒரு ஆளு. நானும் ஒரு ஆளா? அதுல நீனும் ஒரு ஆளு. மீதி ஆறு பேர் அப்படி எல்லாம் நீ விஷத்தை குடிச்சிடாத அவ்வளவு சீக்கிரத்துல. அது இல்லட்டா பரவாயில்ல, நீ இல்லட்டினா உங்க அக்கா இருக்குல்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். என் மனசுல உள்ள ஆசையெல்லாம் அதுல நீங்களும் ஒரு ஆளு. ஏழு பேர்ல அண்ணன் தம்பியே ஏழு பேர் இருக்கா ஒரு குடும்பத்துல? சரி ஆமா. அது நான் பார்த்தேன் நமக்கு ஏதாவது ஒண்ணு சிக்கும்னு பாக்குறேன். ஒண்ணும் சிக்கல. ஏழு பேர்ட்ட என் மனசுல உள்ள ஆசைய சொல்லிட்டு. என்ன உண்மைதானே பண்ற? அதுல ஒரு ஆள் நீ தான் சொல்லிருக்கல. ஏழு பேர்ல சரி அப்பா ரேட். என்ன அம்மா, இதுக்கு முந்தைய மாட்டு சந்தையில பார்த்த ஆன்மா இருக்கு. அனுப்புவியா மனுஷனா? வாய பொழந்தபடியே தூங்குறாப்பிடையப்பா.
சரி அதெல்லாம் சொல்லிடவா. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது, பூத்தத யாரத பார்த்தது, மேல போட்ட தவணி Thank you.
ரெண்டு வட்டோட மாடிக்கிட்டு சும்மா அடக்குற ஆளுக்க வேண்டி உசி பேத்திடுறேன். நீ அடுக்க உசி பேத்திட்டு போயிடுற. பகல்ல மொட்டை மாடியில பக்கத்துல யாரும் படுக்க முடியல என் சங்கத்துல. என்ன செய்யறாரு? கனவு அந்த மாதிரி வரதான். உண்மையிலே சொல்றேன், இந்த நாடக உலகத்துக்கு வந்து இவ்வளவு வருஷம் ஆச்சு,
ஒருத்தியாச்சனை கூப்பிட்டு சுகமா இருக்கீங்களா? கேட்டதே இல்லையே. கண்ணில் ஒட்டா கரைக்குமா புருவத்துல ஒட்டா கரைக்குமா? அப்படி சொல்றீங்க. உருவப்பட்டவதானே என் மேல உனக்கு அம்புட்டு பாசமாடி கேள்விப்பட்டேன். அது சாமி இல்லடி, பட்டாணிக்காரர் காட்டாவில கூட போயிட்டு இருக்காரு. நீ ஒரு பொம்பளை தானே எடுத்து சொல்றது இல்லையா? மாசமா இருக்கேன் இந்த மாதிரி சும்மா தூக்க கூடாதுன்னு மாசமா இருக்கேன், படு மோசமா இருக்கேன் போட்டு அடியா என் செல்லு. என்னடி எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன். கல்லுல தெரிஞ்ச எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன். என்னடி ஹரிகரன் ரசிகர் மன்றம் சார்பாக ₹51 பரிசாக வழங்கியுள்ளார்கள். முதல்ல ஒரு ₹51 கோணாவட்டு நண்பர்கள் சார்பாக செல்வ விநாயகர் குரூப்ஸ் நன்கொடை வழங்கிய அத்தனை அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். ஏடி ஆத்தா, ஆடி எப்படி இருக்க? எப்படி இருக்க நீ? இப்படி எல்லாம் வசதியா வாழணும்னு நினைச்சு ஆசைப்பட்டு நானும் பல தொழில் பார்த்தேன். என்ன தொழில் பார்த்தேன்? ஆப்ப கடையில இருந்து இட்லி கடையில இருந்து டீ கடை வரைக்கும் வச்சு பார்த்தேன். எப்படி ஓடிச்சா? எல்லாம் படுத்துருச்சு. என்னடி சொல்ற? எந்த தொழிலும் மேன்மைக்கு வரல. மனசுல வந்து ஒய் மறந்து குடிக்கலாம்னு போனேன். எனக்கு விளங்கல. என்னடி சொல்ற கழுத்து முண்டேனே? நீ மருந்து குடிச்சு செத்தினா அந்த உடம்ப போய் என்னடி பண்ணுவாங்க? என்ன புதைப்பாங்க இல்லன்னா எரிப்பாங்க? இப்படி வெட்டியா போற உடம்பு தானே ஆண்டவன் கொடுத்த பெரிய முதலீடு இந்த உடம்பு. இதை வச்சு ஏன் நீ சம்பாதிக்க கூடாதுன்னு கேட்டான். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கூச்சம். ஹலோ, இந்த பிளக்ஸ்ல நம்பர் பார்த்தேன் உங்க நம்பரு. இது வந்து சொல்றாங்க, நாங்க சொல்ல என்ன விஷயம் அப்படின்னு. நாங்க ஒரு 5 பேர் இருக்கோம் அப்படின்னா 5000 வரும்னே. 5 பேத்துக்கா? அப்போ தலைக்கு 1000 மட்டும். 5000? சரி, கொஞ்சம் ரேட்டை குறைக்கப்படாதான்னா 10 பைசா குறைக்க மாட்டேன். தொழில குறை இருந்தா கேட்டுக்க அப்படின்னு. ரைட்டு, வாங்கிக்கீங்க. அட்ரஸ் சொல்லுங்க, நானே வந்துடுறேன். ஏதோ ஒரு காட்டு பங்களா அட்ரஸ் கொடுத்தாங்க. இன்னமும் ஆலமரம் சங்கு அரச மரம் போட்டு போட்டு விட்டாங்க. டக்குன்னு ஆட்டா புடிச்சு கிளம்பிட்டு. நமக்கு தொழில் முக்கியம் இல்லையா? நேரம் கிளம்பி போய் வீட்டை கண்டுபிடிச்சேன். போய் பெல் அடிச்சேன், டிங் டாங் அப்படின்னு கதவை திறந்தாங்க. எதுக்க வார்த்தையும் கட்டல. 3 பேர் உட்காந்துருந்தேன். சரி, 3 பேரா? உள்ள போன இந்த பக்கம் இருந்து 2 பேர் வந்தாங்க. உள்ள போன இந்த பக்கம் திரும்பி பார்க்கல, இந்த ரூம் இருந்து 5 பேர் வந்தேன். சுத்தி போய் கட்டல மயக்கம் போட்டேன். மயக்கம் தெரிஞ்சு கண்ணை முழிச்சு பாக்குறேன். அம்மனை கட்டையா கிடைக்கும். கை 2 இழுத்து இப்படி கட்டிட்டாங்க, கால் 2 இழுத்து கீழே இப்படி கட்டிட்டாங்க. மயக்கம் தெரிஞ்சு கட்ட
பாத்தேன்ல மனசுல ஒரு தைரியம். என்ன என்ன பத்து பயதானே பைத்தஞ்சு ஐம்பது நிமிஷம் இருந்தேன். ஆமா ஒரு மணி நேரம் கூட கிடையாது, நம்ம வீடு கிளம்பிடலாம் நினைச்சேன். பத்து பயில வந்தேன், முடிஞ்சு போலாம் நினைச்சேன். ஒரு வாரம் கழிச்சு காதல் நிலத்துல நடக்கிறதெல்லாம் முடிங்கிட்டு குண்டியில ஒரு மிதி மிதிச்சு போல அப்படின்னு தள்ளி என்ன செய்ய முடியும், தொழில்னா லாபம் நட்டம் இருக்கிறது சகஜம் தான். அதுக்காண்டி இப்படி அடி அதெல்லாம் முடிவெடுத்தேன். என்னன்னு தனியா போனதுதான் தப்பு, ஒரு பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்கிட்டோம்னா ரெண்டு பேரா போயிருந்தா தப்பிச்சு வந்திருக்கலாம் கண்டிப்பா. அதுக்குதான் உன்னை என்ன எதுக்கு நான் அதுக்கு வரவே மாட்டேன். அப்ப அந்த போன மாசம் வந்தாரு, இந்த மாசம் வரல. ஏன் வரல? ஏற்கனவே
என்ன பசி ¡Gracias!
அதோட சேர்ந்து ஒளி பெருக்கி அருமையான ஒளி பெருக்கி இருந்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னடி ஆரிய குத்தெல்லாம் காரியத்து கண்ணா இருக்கணும், எதுல என்னடி இப்படி சொல்றீங்க? சரி இருந்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பறவைகளை வந்துட்டே இருக்கு போது. அப்படின்னு யாராவது வந்தால் அடுத்து வாருங்கள் ஆசீர்வாதம் வாங்குவதற்கு.